good morning. சாப்பிட போறேன் இல்ல எனக்கு உண்மையாவே என்னன்னு தெரியல சம நீ பெயின் எடுக்குது அடிப்பட்டாலும் அந்த டிராவல் நேச்சரை வந்து நான் விடாம பார்க்க போறேன் அது எதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுறோம் நடந்தாங்க நீ ஏறணும்டா அதை நான் ஊசிக்க கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுற இது அது பேர் என்ன டால்பின் ரோஸ் மாதிரி இங்க நூடுல்ஸ் எதுவும் இருக்காது எதுவுமே இருக்காது நத்திங் தெரியும் போறவங்கள எதுவும் இருக்காது எனக்கும் தெரியும் ஸோ நாங்கள் வந்து இப்போ அந்த ட்ரெக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் ஆக்சுவலி நான் வேணாம் வேணான்னேன் எங்கள் மூணு பேரும் போயே ஆகணும்னாங்க பிகாஸ் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே சொன்னாங்க நல்லா நீங்கள் ப்ராக்டிஸோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை பட் போய் பார்ப்போம் இந்த வாட்டி நான் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு முடியல ஸோ இந்த வாட்டி போய் பார்ப்போம் எவ்வளோ டைம் ஆகுது எங்களுக்கு எப்படி அதனால் சீக்கிரம் போயிட்டு வரதெல்லாம் பிளான் இல்லை பொறுமையாக வாக் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம் இங்கேருந்து காரில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அங்கேருந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து வாக் பண்ணோம் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது போகலான்னு பார்த்தேன் இவங்க இந்த டைமே போகலாம் 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 அப்படின்றாங்க கைஸ் ஆர் ரெடி ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் அண்டு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் இது ஸோ நாங்கள் டைலமாலாக இருக்கோம் பெரிய டைலமாலாம் லைக் போகலாமா வேணாமா அப்படின்னு ஆக்சுவலி இதுதான் அந்த பாத்து போகிறதுக்கு இவ்வளோ தான் போகணும் பட் யோசிச்சுட்ருக்கோம் போகலாமா வேணாமான்னு முடியா நான் ஒரு 30 கிலோமீட்டர் போயிருப்பேன் வியூ பாயிண்ட் வரைக்கும் போனேன் அதுக்கே இறங்கிட்டு யாரும் எத்தனை மணிக்கு போனீங்க நான் போகும்போது மணி நான் இருக்கேன் 10 இருக்கும் 10 மணிக்கா இறங்கி இறங்கி கீழே இறங்கி போயிட்டே இருக்க இதுக்கே ஆஃப் ஆக போகிறான் இதுக்கு அந்த சைடு வந்து லைக் ஸ்ட்ரைட்டாக அந்த சைடு வந்து எனக்கு கோயம்புத்தூர் தெரியும் அப்படின்றாங்க பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போவோம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இது ஸ்டார்டிங்கே தெரியுது எவ்வளோ டஃப்பாக இருக்கும் தண்ணி கீழே ஃபால்ஸ் இருக்கும் இல்லை நிறைய ஃபால்ஸ் இருக்கும்ல செம்ம ஸ்டீப்பாக இருக்குது ஆக்சுவலி இது நம்ம பார்த்து தான் நடக்கணும் இல்லைன்னா ஒரே வழுக்கி அப்படியே விழுந்துடும் சைட்லாம் செம ஸ்டீப்பாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது
கண்டினியூ பண்ணுவோம் நம்ம வாக்கை. சாவாரா இதுக்கே. மேலாம் கொஞ்சம் ரூட்ஸ் போகுது, என்னன்னு தெரியல. போ இதுவே இங்கிருந்து மேலே ஏறணும்னு தெரியல. போகிறப்ப எந்த வியூ மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம எல்லா வியூவும் பார்த்துட்டு தான் போகிறோம். அண்டு இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி தான், ஸோ வரவங்க ரொம்ப சேஃபாகவே பார்த்துட்டு போங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி சம ஸ்டீப் நின்றுட்டு இருக்கிற இடம் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அங்கே போகலாம், பட் வேணாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே சம ரிஸ்கியாக தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் வியூ இருக்கு கைஸ். டோட்டலாக எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி சம பயமாக தான் இருக்கீங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. இருந்தாலும் செம்மையாக ஆசையாக இருக்குது உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும். ஏய் வாடா வாடா, இன்னும் கொஞ்சம் தூரமாவது வாடா அட்லீஸ்ட். இதுக்கே இப்படி பண்ணாதடா, மயங்கி விழுந்துருவேன். தண்ணி இருக்கு, ஜூஸ் இருக்கு, சாக்லேட் இருக்கு, என்ன வேணும் உனக்கு? செத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி என்ன பேசணும்? அதுக்கப்புறம் பாசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை, இப்படியே பேசாதடா. அதான் அரை சொல்லவே சொல்லிட்டு இருக்கா. போனா தானே தெரியும். இல்ல எங்க போறோமோ அங்க இவரால முடியலன்ற இடத்துல உட்காந்து கடா நாங்க வர வரையும். ஓகே, இது ஓகேவா? சரி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டாக்ஸ் விட்டுருங்க. ஃபால்ஸ் எங்க இருந்தா என்ன வாங்க, அட்வென்ச்சர் வந்து என்ஜாய் பண்றோம். ஓகேவா? ம், இது போச்சு. ஏறக்குள்ள பிரச்சனை இருக்காது, பாத்துக்கலாம். பாத்தில ஏறும்போது பிரச்சனை இருக்காதம்மா. நான் சொல்றது வந்து இந்த ஸ்லிப்பரியா இருக்கிறது சொல்றேன். ஸோ நம்மளோட ஃபுல் வெயிட் ஃபுல் ஃபார்வர்டில் இருக்கும் ஏறக்குள்ள. இப்போ பேக்வர்டில் இருக்கும், ரெண்டுமே ஆப்போசிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, பார்க்கலாமா? இப்போ நேரம் திரும்பி ரிவர்ஸ் போயிடலாம். ஆ, அப்போ நான் போய் கீழே போயிட்டு வரலாம். ஷார்ட்கட்னு நினைக்கிறேன். இது ஷார்ட்கட் இல்லை, வேற எங்கேயும் போகுது. முன்னாடி ஃபர்ஸ்டா வந்து ரீச் ஆயிட்டாரு. அங்க பாருங்க ஃபால்ஸ், அங்க தான் நினைக்கிறேன். ஏற மாட்டேன், வரல மண்டை ஒரு மாதிரியா இருக்கு.
இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி வந்துட்டோம். ஆஷு, சல்மான், யாழ்நேர் வேற லெவலுக்கு இருக்கு. கொடைக்கானலில் மூணு நாள் இருந்து இப்போ தான் எங்களுக்கு பேருக்கு ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஃபால்ஸ் இருக்கு இங்கே வந்து. வேணாம் வேணான்னு நீங்கள் தான் வேணும் வேணும் நீங்கள் சொன்னால். டே இங்கே பாரு, வட்டக்கானல் நான் போனோம்ல டால்ஃபின் ஹவுஸு, அது இறங்குறது இதை விட ஈஸி. ஆனால் இங்கே இறங்குறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏறுறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. ஏறும்டா, இது அசால்ட் ஏறும் குதிரையை விட கழுத. ஆனால் ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கெல்லாம் வரலாங்க, செமையாக இருக்கும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் அதுக்கு இன்னும் ஃபிட் ஆகலை அப்படின்னா இங்கே வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு வாரம் உங்கள் ஊர்லேயே நல்லா நடந்து பார்த்து நடந்து பார்த்து நல்லா வாக்கிங் ரன்னிங் ஜாகிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கே வந்து உடம்பு குறைச்சிக்கலாம்லாம் யோசிக்காதீங்க, அது தப்பான பிளான். நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே உடம்பு குறைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபிட்டாக இருங்க. மற்றதெல்லாம் உங்கள் மைண்ட் செட் தான். கீழே போய் ஆகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா போயிட்டு வந்துடுவீங்க. இல்லை ஃபஸ்ட்டே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் வராது. வாடா வாடா போயிட்டு வந்துடலாம்டா, கமான். எங்களோட பாட்டில் இங்கே வச்சுட்டு போக சொன்னோம், காணவே காணும். வேற எங்கேயாவது இருக்கும்டா, இதோ அங்கே வச்சிருக்காங்க பாரு ராக் மேலே, அங்கே இருக்கு. நான் அங்கே இருந்தேன். கேமில் வர மாதிரியே செக் பாயிண்ட் வச்சுட்டு போயிருக்காங்க, வாட்டர் செக். வருது தெரியுமா, அது வந்து இல்ல இல்ல இது இருக்கு, இல்ல இன்னும் கீழே டிராப் ஆகும். ஹைட்டா குடி போது குடிடா. கால்வாசி தானா அது, ஒரே வாட்டர் ஃபால் தானா, போற வழியில சின்ன சின்ன ஏதாவது வருமா? வாட்டர் ஃபால் இருக்கு, இதுக்குல நல்ல பெரிய வாட்டர் ஃபால்ஸ். அது எதுக்கு கீழே கீழே, அதுக்கு போற வழியில சின்ன சின்னதா வருமா? சரி சரி சரி, இது ரொம்ப லாங் ஃபால்ஸ். அது கொடைக்கானல் குள்ளே இது கால்வாசி தான். ஆமா
ஆனா கம்பெனி போங்க அவ்வளவு செஞ்சு கீழ ஆன இருக்கு இப்பயா ஆமாமா போற பாதி கீழ இருக்கு உங்களுக்கு பிரச்சனை பார்க்கல சூப்பர் சொன்னா அவ்வளவு செஞ்சு ஓ இவ்வளவு தூரம் ஏறியாச்சு சீ இறங்கியாச்சு நல்ல தண்ணி பாத்தில ஃபால்ஸ் தான் இருந்துரு தண்ணி இல்ல வாட்டர் ஃபால் சவுண்டு செமையாக கேட்குது ஆனால் அது இன்னும் பல கிலோமீட்டர் போகணும் கொடைக்கானல்லையே இதுதான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால் ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால் கூக்கல்ல இருக்குது அண்டு ஏப்பா முடியலப்பா என்னால் ஒரு ஆஃப் ரோட் பைக் இருந்துச்சுன்னாவது நானும் சல்லு சல்லுன்னு போயிடுது ஸ்லோ ஜாகில் வாடா ஸ்லோ ஜாகில் வா அப்பப்போ யானை வேற இருக்குன்னு இருக்காங்க ஒரு கைடு என்ன நடக்க போதும் அங்கே பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் பாரு வேற வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிருக்காங்க பாருங்க ட்ரெக் பண்ணும்போது லைட் வெயிட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க உண்டா குளுக்கோஸ் கூட எடுத்துக்கோங்க சாக்லேட் இருக்கு அவர்கிட்ட வச்சு அவர் தான் வாங்க சொன்னேன் வாங்கிக்கலாம் ஸ்டாப் பண்ண சொல்லலாம் சில வர மாட்டேங்குது சூப்பர் வெயிட் சின்ன பிட் ஸ்டாப் எடுத்துருவோம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேரால் முடியல இவர் இவரெல்லாம் பெரிய அத்லெட் பாடியாக இருக்காங்க போல் தெரில ஏறும்போது தான் அந்த என்ன பாடின்னு நமக்கு புரியும் இப்போதைக்கு ஒரு எந்தூவில் போகிறாங்க எல்லாருமே போங்க ஓகே லெட்ஸ் மீட் அட் பை 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 சி பை 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 கைஸ் சி யூ ஆ அப்படியே இறங்கிடுவோம் இருடா இருடா கிளம்பிட்டோம் நாங்களும் முன்னாடி போய் என்ன பண்ண போறீங்க தலையெல்லாம் போட்டு உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் ஆக்சுவலாக கீழே ஒரு காஃபி எஸ்டேட் டீ எஸ்டேட் இது இருக்கு அதுதான் அது போட்டு பார்த்தா ஓ ஜீப் எடுத்து போகிறதுக்காக அப்போ என்னோட பைக்லாம் இருந்துச்சுன்னா ஜாலியாக ஆஃப் ரோடு போயிட்டு கண்டிப்பாக வந்துருக்கலாம் அந்த ஜீப்பை எப்படி அசம்பிள் பண்ணாங்களா ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று ஒன்றா கைட்டு கொண்டு போய் கீழே வச்சு அசம்பிள் பண்ணிருக்காங்க ஓ இதுக்கு மேலே ஃபுல்லாக தான் இருக்கும் அவரோட காஃபி பிளான்டேஷன் இருக்கு கீழே காஃபி காட்டு அடிச்சு டீ காஃபி வியாபாரம் பண்ணுறானுங்க பாவம் அவங்களோட முக்கிய இன்கம்மே இதுதான் ஆனால் நாங்கள் அந்த இன்கம் சோர்ஸ் அவங்களுக்கு தரல ஏன்னா எங்கள் இன்கம்மே அவ்வளோ இல்லை ஸோ ஓரளவுக்கு நல்ல இன்கம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இங்கே இருந்து வாரி வாரி கொடுப்போம்
ஸோ ஒரு 500-600 அந்த மாதிரி தான் வாங்குறாங்க கைடு ஒரு குரூப்புக்கே. ஸோ நாங்கள் ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ண கைடு வந்து ஃபோன் எடுக்கல, அதனால் நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். சம்மர் ரூட் இது. மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்துருக்கீங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கல் எடுத்து நம்ம அங்க போய் போடுறோம், நம்ம ரீச் ஆகிறோம். ஆமா, நீங்களும் ஒண்ணு எடுத்துக்கோங்க, சும்மா எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன, நாங்களாம் போட்டு நடந்து போனி குதிரை போடுவோம். அதை விட இதுதான் கஷ்டம், டால்ஃபின் தான் ஈஸி. எப்படி வழி இப்படியா? இதுக்கு தான் கைடு முக்கியமா. மைனா படம் மாதிரி இருக்கா? லிட்டில் நாங்கள் ஃபாரஸ்ட் உள்ள தான் இருக்கோம், டென்ஸான ஃபாரஸ்ட் தான் இது. ஒரு யானை கீழே இருக்குன்னு இருக்காங்க, வேலை ஏறுறது நாங்கள் போகுதுன்னு தெரில. கீழே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், அட்லீஸ்ட் ஒரு 1 hour. அப்பா அது தண்ணி என்னமோ வருது. லிட்டரலாக நாங்கள் பெரிய மலையே ஏறி முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ல போகிற ஏய் டைட்டாவே கிரிப்பாவே காலை கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவா, தண்ணியை நல்லா முடிஞ்சளவு தலையில் மூஞ்சி நல்லா கழுவிக்கோ. அங்கேருந்து லிட்டரா நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆ சமச்சிலுன்னு இருக்கு. செம்ம ஐஸா இருக்குல்ல தண்ணி. எங்க போறீங்கன்னு கேக்குறாரு அவரு. ஹலோ ஏனா சும்மா அப்படியே ஒரு வாக்கு தான். என்னாச்சு? இல்லா வரானு யானை இருக்கு, போங்க மேல. அப்போ எல்லாரும் போயிட்டு இருக்காங்க? யார் போனா? நிறைய பேர் போறாங்க. எங்க முன்னாடி பாஸ் தான போறீங்க? பாஸ் பாஸ் எங்க இருக்கு? இங்கிட்டு போனா எஸ்டேட்ல வச்சு சுத்திடுவாங்க. அப்ப பாஸ் எதுனே? பாஸ் மேல இருக்கு. அந்த பசங்க எவனோ முன்னாடி மூணு பேர் போனாங்களா?
முன்னாடி இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்க நடக்க அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் தப்பாக போயிட்டோம், வேறு ஒரு ரூட்டுக்கு போயிட்டு இப்போ திரும்பி மேலே ஏறி வந்துடுவோம். பா இட்ஸ் எ வெரி டெட்லி ட்ரெக் ஃபார் மீ. முடியல, நம்மளால முடியல. வராது நல்லது. உன் பேர் என்னண்ணா? என் பேர் அழகராஜா. அழகராஜனா? அழகராஜா. அழகராஜா நீங்கள் கூகுள் தானா? நீங்கள் கூகுள் தான். நீங்கள்லாம் எத்தனை வயசுலேருந்து ஏறுறீங்க இதெல்லாம்? நாங்கள் சின்ன வயசுல உங்களெல்லாம் அசால்ட்டாக இருக்கும் ஏறுறது இறங்குறது. ஆமாம், நாங்கள் வழி மாறி போனதை தலைவர் தான் காப்பாற்றினார். இல்லைன்னா யானை மிதிச்சு சட்னி தான். நீ திரும்பி மேலே ஏறுனா கழுத குதிரை எவ்வளோண்ணா? எவ்வளோ வேணா கொடுப்பானா? எவ்வளோ 700 பரவாயில்ல, கூப்பிட்டுண்ணா வரணும். ஓட்டுருண்ணா. எப்படிண்ணா குதிரை வந்து ஈஸியாக தூக்கிட்டு போயிருமா? நாங்க சொல்றீங்க நாங்கள் அவங்கள்ட்ட வரவே இல்லைன்னு சொல்லிக்கிறோம். உங்கள் டேரக்டாக உங்ககிட்ட தான் பேசுகிறோம்னு சொல்லிக்கிறோம். இப்போ உங்கள் கூட அந்த மாதிரி கடைபிடிச்சி பண்ணுவோம். வாங்க மாட்டாங்க ப்ரோ. நீங்கள் அவங்க கிட்ட 1200 போட்டுக்கோங்க. 1200 சரி பண்ணுங்கண்ணா. நீங்கள் பிரச்சனை இல்லை, 700 கூட்டிட்டேன் நான். ரெண்டு பேருண்ணா உங்களுக்கு வேணுமா? ரெண்டு பேருண்ணா. ஒரு சவுண்டு கேட்குது. ஸ்டீம் வருது, பால் செங்க தான் வரும். பையனா வந்துட்டோம். காட்ட போறோம் பாருங்க. ஸோ இந்த ஃபால்ஸால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கோம். சாமா வருத்து. ஆ ஜில்லுன்னு இருக்கு. எத்தனை மணி நேரம் போறதுக்கு? ஒரு நாள். பூக்கள் கேவ் பூவை கழட்டிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் குளிக்க போயிட்டாங்க. இப்ப நான் குளிக்கல, பட் சும்மா மூஞ்சி கழுவிட்டு வரேன். சத்தியமாக இது ஒரு ஃப்ரீசிங் வாட்டருங்க, வேற லெவல் ஃப்ரீசிங்காக இருக்கு.
அவ்வளோதான். திரும்பி வந்து கழுதை எல்லாம் போக போகிறோம் நாங்கள். எப்படி இருந்துச்சு ப்ரோ? கொடைக்கானல்லே இதுதான் பெரிய ஃபால்ஸு. அண்டு இப்படியே இந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து இங்கேருந்து பழனி வரைக்கும் டோட்டலாக நிறையா ஃபால்ஸ் இருக்காங்க. அண்டு கூக்கல் கேவ்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. அங்கே தான் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஃபஸ்ட்டு இலையில் வந்து துணி போட்டுக்கிட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. அதாவது த ஓல்டு ஹியூமன் த ஏன்ஷியன்ட் ஹியூமன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா அங்கே ஒரு ஆர்டிக்கல் படித்தோம். அண்ட் இங்கே இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் டே ட்ரெக் ஆமாம், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குமாமா. இப்போ அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கு ட்ரெக் பண்ணணுன்னா ஒரு ஃபுல் நாள் போயிட்டு அங்கேயே தங்கிடணுமா. கேவ் இருக்குது, அந்த கேவுக்குள்ளே போய் தங்குற மாதிரி வரும். ஸோ பிளான் பண்ணுறவங்க பிளான் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதில் நடந்து மட்டும் போகிறேன், நான் குளிக்கலாம் இல்லை, ஏன்னா நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல எக்ஸ்ட்ரா. ஸோ ஏன்னா எல்லோரும் கொடைக்கானல்லாம் வருவீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸு, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரோஸ் கார்டனு, காக்கஸ் வாக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்துடுவீங்க. பட் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஷோராக இங்கே மாதிரி இடத்துக்குலாம் வரணும். கொஞ்சம் ஆஃப் பீட் பிளேசஸ் இதெல்லாம் ஃபேமிலியோடையும் ஆக்சுவலி வரலாம். பைல்வான் வந்துட்டாரு. டே பொறுமையாக பொறுமையாக வா, காலை வச்சு இதே வலிக்கு வந்துடாத. எல்லாரும் குளிக்கிறாங்க என்ன தவிர என்ன பண்ணுறது, வரும்போது பிளான் பண்ணிடுவோம் கரெக்டாக. ஆனாலும் பரவாயில்ல, செம்மையாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் ஆகுது, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்கலாம் நல்லா ட்ரெக் பண்ணி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யுங்க இந்த மாதிரி. Thank you.
சூப்பர், நல்லா இருந்துச்சு, செமையா என்ஜாய் பண்ணீங்களா? என்னால தான் குளிக்க முடியல, அடுத்த வாட்டி வரேன் என் ஃப்ரெண்ட்ஸோட குளிக்கிறேன். ஹாய், சூப்பராக எங்களோட ட்ரெக் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ட்ரெக் வந்து கழுதையில் போகிறது. என்னது இது? நல்லா இருந்துச்சுல, புரியுது. ஏன்னா இப்பயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, மூஞ்சி அடிச்சு நல்லா கழுவுனேன் பசங்க. இந்த கழுதைய நான் நான் காசு தர 1000 கொடுங்க போகலாம் அப்படின்னு அந்த கழுதையை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சாவை அடிச்சிருந்த சாவில் தான் காய்ஸ் முடிச்சுட்டோம். இப்போ நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். சம வார்த்தான ட்ரெக் இது. ஆக்சுவலி இப்போ திரும்பி நடக்க முடியும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரெண்டு கழுதையை வந்து புக் பண்ணிட்டோம். பாத்திரா. ஸோ காய்ஸ் நாங்கள் இப்போ இங்கே இருக்கோம் நடு காட்டில். ஆக்சுவலி அண்ட் நாங்கள் போக வேண்டிய இடம் பாருங்கள், அது தெரியுதா? பெரிய மவுண்டன், அதோ தெரியுதா அந்த ஒரு மலை? போகணும் அந்த மலைக்கு நாங்கள் போகணும். யானை சாணி மாதிரியே இருக்கு எதை பார்த்தாலும். இதானே? ஆமாம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. டிட்டர்மினேஷன் தான், மேலே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹார்டான ரூட்டு. இன்னொன்று அப்படி இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக போதானா ரொம்ப தூரம். இது ஹார்டாக இருக்குது, இருந்தாலும் சீக்கிரம் அண்ணா அங்க கூப்பிடுறாங்க. குதிரை வந்துருச்சு, நம்ம போலாம் சீக்கிரம். அவன் சீக்கிரம் மேலே போயிடுவான், வாங்க. ஆக்சுவலி நான் ஒரு குதிரையும் கிறிஸ்டோபர் ஒரு குதிரையும் சொல்லியிருந்தோம், பட்டு எனக்கு வந்து சரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு மேலே ஏறிடலாம் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு இந்த ஊர்க்காரர் வந்து, தம்பி இந்த குதிரை சொன்னீங்களே அதில் யாராவது போக வேணாம் நினச்சிங்கன்னா ஒன்று கொடுங்க, அவங்களுக்கு எதுவும் மயக்கம்லாம் வருதான் அப்படின்னாரு, விட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஜாலியாக நடந்து போகலாம். பாலாஜி ப்ரோ வாங்க.
பிடிச்சிட்டீங்களா ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் தி மவுண்டன்ஸ் இதுதான் பிடிச்சி குடிச்சிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபைனலாக வரப்போ இந்த வழியில் வரல. நாங்கள் இப்போ இப்படி தான் போக போகிறோம். ஃபைனலாக வந்துட்டோம் நாங்கள். ப்ரோ இப்படி போனா ப்ரோடு இல்லை, நாய் குட்டி இருக்கு, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கா? குட்டின்னு நம்ம கூட வந்துச்சுல ஒரு நாய், அதை பார்த்து குலைச்சிட்டு இருக்கோம். எஸ் லோக்கல் கைஸுங்களுக்கு நாங்கள் வரது வந்து பிடிக்கல, தண்ணி நல்லா வச்சிருக்கோம். எப்படா வந்த நீ? நான் சொன்ன ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்ட்டு தோணுது. ப்ரோ உங்களுக்கு நான் பார்த்துக்க, நீங்கள் பார்த்துக்கங்க நாங்கள் என்னென்ன எடுக்கிறோன்னு. அப்போ ஏன்னா நாங்கள் வந்து சுயநலவில் இல்லை, வெறும் ஓம் பண்ணுங்களா? வேற லெவல் பசியில் இருக்கோம் நாங்கள். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு ரெண்டு பார்த்து ஒரு சாக்லேட் மிஷின் தான். நான் தான் வரும்போதே செக் அவுட் பண்ணிடலாம். ம்
கேட்கல மாட்டான். இந்த சக்கரம் நீ செக்கிங் பண்ணு. அப்பலாம் நான் ஹோட்டல்ல இருந்து நீங்க இந்த டைமிங் நாட்டுக்கு. ஓகே. சோ ஸ்வீட்டா கொஞ்சம் வந்து சாப்டாச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க நீங்களும் இந்த ட்ரெக் பண்ணுங்க. பை பை. சேர்ண்ணா போயிட்டாங்கண்ணா. கிளம்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். முடியல. சம டயர்டு. ஸ்டே பண்ணலாம் தான் பட் ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டோம். இன்றைக்கி போகிறதா பிளான். ஸோ ஆஸ் பர் பிளான் போயிடலாம். ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கூக்கல். அவ்வளோவா இந்த பிளேஸ் வந்து கமர்ஷியல் ஆக்கப்படல. அப்படி ஆக்கப்படாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். போலாமா? என்ன வாய்ஸே வரல யாருக்கும். அவ்வளோதான் கைஸ். பை 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 பை.